இனிய காலை வணக்கம் மாலை முரசு நேயர்களே. இன்னைக்கு நலம் தரும் யோகால மேரு வக்ராசனா சிம்பிள் சிட்டிங் ட்விஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க தண்டாசனால உட்காந்துருக்காங்க. ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணிவிட்டு உங்கள் ரைட் நீயை வந்து பெண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வார்ம் அப் வேணும்னா ஆங்கிள் ரொட்டேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட். அதுக்கப்புறமா ரைட் முட்டியை பெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டோட எல்போ வந்து ரைட் நீல வச்சுட்டு உங்கள் ரைட் ஹேண்டை பின்னாடி வச்சுட்டு ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்டிங் எதுக்கு மெயினாக யூஸ் ஆகும்னா உங்களோட ஜீரண சக்தி அதிகரிக்கும். ரைட் சைடு வந்து ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ரைட் லெக்கை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு உங்களுடைய லெஃப்ட் லெக்கை பெண்ட் பண்ணி லெஃப்ட் சைட் ட்விஸ்ட் பண்ணணும். இதுவும் ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணலாம். மேரு வக்ராசனாவோட நன்மைகள் என்னென்னா உங்களுடைய பேக் மசில்ஸ்க்கு வந்து நல்லா ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷோல்டர்ஸ் இருந்தால் வந்து இதை தொடர்ந்து பண்ணுறது மூலயமா ஸ்ட்ரைட்னிங் ஆகும். உங்களுடைய ஸ்பைன் அதாவது முதுகு பகுதி வந்து நல்லா ஸ்டெபிளைஸ் ஆகி ஸ்ட்ரென்த் ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்விஸ்டிங் வந்து மெயினாக உங்களுடைய ஜீரண சக்தியை அதிகரிக்கும். நான் ரொம்ப சாப்பிட்டுட்டேன் என்னால் முடியலன்றவங்க வந்து அந்த டைமில் வந்து ட்விஸ்ட் போஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து நல்லா அப்டாமினல் ஆர்கன்ஸ் மசாஜ் ஆகிறதால நல்லா ஜீரணமாகும். உங்களுடைய மொபிலிட்டி ஸ்பைனுக்கு வந்து நம்ம எந்த வேல்யூமே கொடுக்கறதில்ல. ஃபார்வர்ட் பெண்டாச்சும் வந்து நம்ம டெய்லி தினசரி வாழ்க்கையில் வந்து கீழே குனிஞ்சு ஏதாவது எடுக்கிறோம். ஆனால் அந்த ட்விஸ்ட் வந்து நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ இதை பண்ணுறது மூலிமா உங்கள் ஸ்பைனும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் ஹிப்ஸ்க்கும் உங்கள் பேக்குக்கும் இது வந்து நல்ல ஹெல்த்தியான லைஃப் கொடுக்கும்.